ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது சன் பீடியா தமிழ், நான் உங்கள் சோழராஜன். கடந்த ஒரு 10 நாளுக்கு மேலே நான் வீடியோவே போடலங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் அஃபெக்ட் ஆயிடுச்சு. நான் இந்த லாக்டவுனில் நிறைய கான்செப்ட் வச்சுருந்தேன், இதெல்லாம் சொல்லணும், நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன், நிறைய விஷயங்கள் இந்த லாக்டவுனில் வந்து சொல்லலாம் அப்படின்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக லாக்டவுன் ஆரம்பிக்கும் போதே எனக்கு கோவிடும் ஆரம்பிச்சிச்சு. இந்த கோவிட் வந்து எப்படி இந்த செகண்ட் வேவில் வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணிச்சு? லாஸ்ட்டு இயரில் வந்து எனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை, கோவிட் சம்மந்தமாக எந்த விதமான அறிகுறியும் கிடையாது, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப நான் வந்து ஃப்ரீயாக இருந்தேன். ஆனால் அதுக்கு காரணமும் உண்டு. இந்த தடவை நம்மளை லேசாக அப்படி தொட்டுட்டு போயிடுச்சு, சிவியராக இல்லை, ரொம்பவே லெகராக தான். இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இதுக்கும் காரணம் உண்டு. என்னோடய அசால்ட்டு தன்மை தான், ப்ரிகாஷன் இல்லாமல் போச்சு. நான் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாகவே, போன தடவை நமக்கு வரல, நமக்கு இம்யூனிட்டி ரொம்பவே அதிகம், அதனால் இந்த தடவை நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேங்க. இதுதான் காரணம். இப்போ என்னோடய அனுபவங்களை உங்களுக்கு சொல்ல தான் நான் இதை பண்ணினேன். இந்த வீடியோ பண்ணதுக்கான மெயின் காரணமே, இந்த தடவை இந்த வேவில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் வந்து அஃபெக்ட் ஆகுது. முன்னாடிலாம் வந்து ஒரு குறிப்பிட்ட இந்த மாதிரி தான் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. வாயால், மூக்கால், தும்பனா, இருமுனா, கை வச்சா, எச்சில், இந்த மாதிரி தான் சொன்னாங்க. இப்போ அதையும் தாண்டி ரொம்ப வேகமாக ஸ்ப்ரெட் ஆகுது. அது மட்டும் கிடையாது, சிம்டம்ஸ் வந்து நிறைய விதத்தில் இருக்குது. முன்னாடி இருந்த சிம்டம்ஸோடு இப்போ 2-3 சிம்டம்ஸ் சேர்ந்து போச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வயித்த வலி, டிசன்ட்ரி, வாமிட்டிங்கு, பாடி பெயின், இன்னும் நிறைய வந்து எக்ஸட்ரா எக்ஸட்ராவாக சேர்ந்து போய், டிஃப்ரெண்ட் தலைவலி, இதெல்லாம் வந்து சேர்ந்து போச்சு. அதனால் இப்போ இருக்கிற இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது உடனடியாக நம்ம போய் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடணும். ஆரம்ப கட்டத்திலே நான் வழக்கு போல் அசால்ட்டாகவே என்ன பண்ணிட்டேன், இந்த தடவையும் இந்த வருஷத்தில் அந்த இதை பற்றி கவலைப்படாமல் நான் மட்டும் என்னோடய ரொட்டீன் ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். சம்மர் டைமு, அதனால் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி நல்லா குடிச்சிட்டு இருந்தோம். அப்பயும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு 15 டேஸ் முன்னாடி எனக்கு லேசாக பேக் பெயின் இருந்துச்சு, பேக் பெயின் லேசாக இருந்துச்சு. தலையே எனக்கு வலிக்காது, ஆனால் லேசாக தலைவலி, உள்ளுக்குள்ளார அப்படியே குத்துற மாதிரி தலைவலி இருந்துச்சு. இதை நான் வந்து பெருசாக எடுத்துக்கல. அப்போ எனக்கு இந்த நான் இந்த கோவிடை பற்றி யோசிக்கிறதே இல்லை, அதை பார்க்குறதும் இல்லை, சிம்டம்ஸை பற்றி தெரிஞ்சுக்கவும் இல்லை. அதனால் எனக்கு கவலை இல்லாமல் நான் முன்ன சுற்றிட்டு இருந்தேன். இப்போ தான் எனக்கு தெரியுது இதெல்லாம் அதோடய சிம்டம்ஸு வந்துட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி. உடனே பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு 15 டேஸ் முன்னாடி லேசாக இருந்தது பாருங்கள். நான் வந்து கண்டுக்காமல் என்ன பண்ணேன், ஒரு நாள் இருந்தது, 2 நாள் இருந்தது, அப்போ தான் எனக்கு கொஞ்சம் டவுட் வந்து, ஏன்னா எனக்கு இருக்காது, வரவே வராது பெரும்பாலும். ஒரு நாள் இருந்துச்சு, 2 நாள் இருந்தது, சரின்னு சொல்லிட்டு பேராசிட்டமால் டேப்லெட் போட்டேன். அது அப்படியே தெரிஞ்சிக்கல, அது அப்படியே சரியான மாதிரி ஆயிடுச்சு. வீட்டில் ஏசி வந்து, பழைய ஏசி வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. அது சரி பண்ணுற காசுக்கு வேறு ஏசி வாங்கிடலாம் அப்படின்ற கான்செப்ட், அது ரெடி பண்ணாலும் வேலைக்கு ஆகல, ரொம்ப சம்மர் பீக்கில் ஆயிடுச்சு. பசங்களாம் வந்து புது ஏசி மாட்டணும் அப்படின்னாங்க, சரினு புதுசாக ஒரு ஏசியை வாங்கணும். ஏசியை ஃபிட் பண்ணாங்க. ஃபிட் பண்ணவங்க வந்து ஏற்கனவே இருந்த இடத்த விட்டு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி பண்ணும்போது டஸ்டர்லாம் வந்து அவங்க க்ரியேட் பண்ணி விட்டாங்க. அவங்க வந்து அந்த ஹோல்லாம் போட்டு ஃபிட்டிங் பண்ணும்போது டஸ்டெல்லாம் வந்துடுச்சு. இந்த டஸ்ட்லாம் வந்ததுனால வீடெல்லாம் குப்பையாயிடுச்சு. என்னோடய ஒய்ஃப் என்ன பண்ணாங்க, வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணாங்க. க்ளீன் பண்ணவங்க அவங்க தலையெல்லாம் மண், எல்லாத்தையும் டஸ்டெல்லாம் ஆக்கி போயிட்டு தலையெல்லாம் மண்ணாச்சுன்னு குளிச்சுட்டு வந்தாங்க. தலையை குளிச்சுட்டு வந்து ஒரே தாகமாக இருக்குது, கூல் ட்ரிங்க்ஸ் குடித்தாங்க. அதுக்கப்புறம் புது ஏசி ஆன் பண்ணிட்டு எல்லோரும் தூங்கிட்டோம். அன்றைக்கி நைட்டு தூங்கினதில் வந்த வினை செம கூலிங்கு, அடுத்த நாள் அவங்களுக்கு வந்து கோல்டு பிடிச்சிச்சு. இதுக்கு என்ன காரணம் நமக்கு தெரியுது, இவங்க வந்து டஸ்ட்னால தலை குளிச்சுட்டு கூல் ட்ரிங்க்ஸ் குடித்ததுனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு. ஆனால் எனக்கு எதுவும் தெரியல, இவங்களுக்கு லைட்டாக கோல்ட் ஆகிட்டு ஃபீவர் ஆகிடுச்சு, டேப்லெட் போட்டால் நிற்கலை. அதுக்கப்புறம் எங்களுக்கு அப்பயும் டவுட் வரல கோவிட்னு.
சரின்னு ஒரு நாள் கழித்து எனக்கு ஜுரம் ஃபீவர் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் மைல்டாக டவுட் வருது இருக்கலாமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த சிம்டம்ஸை பற்றி நான் ரிசர்ச் பண்ணாமல் விட்டுட்டேன், அதை பற்றி கவலையே படல, நான் மட்டும் ஜாலியாக எப்போதும் போல் இருந்துட்டோம். அப்புறமா என்னாச்சுன்னா, சரி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற முடிவுக்கு. ஏன்னா குழந்தைங்களாம் இருக்காங்க, நல்ல வேலை அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதனால் உடனடியாக ஒரு ரெண்டு நாள் தான் ஆச்சு அவங்களுக்கு ஃபீவர் நிற்கலை, டேஸ்ட் போயிடுச்சு, ஸ்மெல் போயிடுச்சு, எனக்கு லேசாக இருந்துச்சு, இதுதான் சிம்டம் ஆயிடுச்சு. டேஸ்ட்டு போயிடுச்சு ஸ்மெல் போயிடுச்சுனாலே டவுட் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் உடனடியாக அர்ஜெண்ட்டாக போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணோம். அவர் ஒன்று டேப்லெட் செய்து கொடுத்தாரு, இன்ஜெக்ஷன் போட்டார். எனக்கு ஒரு நாளில் நான் ஃபீவருக்கு டேப்லெட் போட்டேன், ஃபீவர் போயிடுச்சு, ஆனால் எனக்கு சேர்ந்து டேஸ்ட்டும் போயிடுச்சு ஸ்மெல்லும் போயிடுச்சு. உடனே அதுக்கப்புறம் ஒரு த்ரீ டேஸ்க்கு டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்தாரு டாக்டரு. அப்புறம் டேப்லெட்ஸ் போட்டால் ஃபீவர்லாம் போயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக காஃப் குறைஞ்சிட்டே வருது, ஆனால் ஸ்மெல் ரிட்டர்ன் வரல, டேஸ்ட்டும் வரல. வேறு வழி இல்லை, அவர் என்ன பண்ணிட்டாருன்னா சொல்லலை, இருந்தாலும் நம்மளை வந்து ஐசோலேட் பண்ணி வச்சுருக்கோம். வீட்டில் தனிமையாக தான் இருந்தோம், முடிஞ்ச வரைக்கும் பசங்களை சேர்க்காமல் நானும் எங்கள் ஒய்ஃப் மட்டும் தனியாகவே தனித்தனியாகவே இருந்தோம். டேப்லெட்ஸை ரெகுலராக எடுத்துகிட்டு இருந்தோம். அவர் வந்து ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்ஸு, அப்புறம் வந்து பேராசெட்டமால் டேப்லெட்ஸு, இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நாள். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் கன்சல்டிங் போகும்போது ஸ்டீராய்டு டேப்லெட் கொடுக்குறாங்க. ஏன்னா கண்டினியூஸாக வந்துட்டு காஃப் இருந்துகிட்டே இருக்குது, பாடி பெயின் இருக்குது, இதெல்லாம் கன்சிடர் பண்ணி ஸ்டீராய்டு டேப்லெட்ஸ். இன்னும் ஒரு நல்ல பேர் அந்த டேப்லெட் கொடுக்குறாங்க, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிடை வந்து கிளியர் பண்ணுது. அதுக்கப்புறம் அது ஒரு 5 டேஸ்க்கு கொடுக்குறாங்க. அந்த 10 டேஸ் வந்து நம்ம அதை தாண்டி வந்துட்டோம் அப்போனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த கோவிடை விட்டு நம்ம வெளில வந்துட்டோம், ஆனால் இவங்க கொடுத்த மெடிசன்னாலையும் இம்யூனிட்டி டிஃபிஷியன்சினாலையும் ஒரு சில ப்ராப்ளத்தினால அந்த ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் வரல. 10 நாள் கழிச்சு தான் திரும்பி வருது, அந்த ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் 10 நாள் கழிச்சு தான் வருது. எனக்கு வந்து நேற்று தான் வந்துச்சு, நான் இப்போ தான் நல்லா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு காரணத்தினால இப்போ நான் அந்த வீடியோ பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சிம்டம். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்களுக்கு பயங்கரமான வந்து டிசென்ட்ரி வாமிட்டிங், இதுவும் வந்து அதுக்கான அறிகுறி தான். அதுக்கப்புறம் இந்த ஒரு எஸ்டர்டே வந்து நேற்று தான் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறமா பிளட் டெஸ்ட் எடுத்தாக்க பிளட் டெஸ்ட்டில் நெகட்டிவ் தான் காமிக்குது. ஸ்கேனில் கூட சில நேரத்தில் நெகட்டிவ் காமிக்குது, அந்த ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சில நேரங்களில் வந்து நுரையீரலில் தொற்று இருக்கான்னு சொல்லி அவங்க வந்து பார்க்கும்போது சில நேரங்களில் இருக்குது. இது இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு ஆரம்ப நிலையிலேயே நாங்கள் வந்து க்யூர் ஆகிட்டோம். இதனால் நான் மற்றவங்களுக்கு என்ன சொல்கிறோன்னா, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நம்ம மாஸ்க் போட்டு போகிறது ரொம்ப ரொம்ப சேஃபு. அதுவும் இப்போ இருக்க நிலையில் டபுள் மாஸ்க் தான் போடணும். நாங்கள் போன ஹாஸ்பிட்டலில் இருக்க பேஷண்ட்ஸை பார்த்தாலே நமக்கு வந்துடும் போல். அதனால் நமக்கு ரொம்பவே அதுதான் பிரச்சனை. நமக்கு இல்லாமல் போனால் கூட பக்கத்தில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவிட் பேஷண்ட்டாக இருக்கிறார். இந்த மாதிரி ஒரு சில காரணத்தினால கூட நமக்கு அஃபெக்ட் ஆகிடுது. சில பேர் வந்து அந்த மாஸ்க்கை ஒழுங்காக போடாமல் தும்முறது இருமுறது இதெல்லாம் செய்கிறாங்க. இப்போ நாமளே வீட்டில் இருக்கும்போது நமக்கு அஃபெக்ட் ஆகிறதே ரொம்ப ரேர்லியாக தான் ஆகுது, ஆனால் நம்ம போகிற இடங்கள்லேயே வந்து நமக்கு பிரச்சனை வந்து போகுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் டபுள் மாஸ்க் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா N95 மாஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து சர்ஜிக்கல் மாஸ்க்கு. முன்னாடி ஒரு கிளாத் மாஸ்க் போட்டு அது மேலே ஒரு சர்ஜிக்கல் மாஸ்க் போட்டுக்கிறது பெட்டர், இப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும் எல்லாருமே. இதெல்லாம் என்னோடய அனுபவத்தினால வந்தது. ஆனால் கோவிட் வந்து நம்ம ஓரளவுக்கு மனதைரியமும் வேணும். இதை வந்து சில பேர் வந்து உடனே பயந்துடுறாங்க, இதுவே ஒரு பெரிய பிரச்சனைக்கு காரணம். நான் அப்பயும் பயப்படாமல் அசால்ட்டாக தான் இருந்தோம், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. வந்ததும் தெரியல போனதும் தெரியல. அதனால் 10 நாள் நான் வந்து குவாரண்டைன் செல்ஃப் குவாரண்டைன்லே வச்சுருந்தோம். நாங்கள் அப்படி தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம். முடிஞ்ச வரைக்கும் வெளி தொடர்பு இல்லாமல் எப்போதும் பிஸியாக இருக்கிற நான் வந்து
ஃப்ரீயாகவே இருந்தோம். இதுவும் ஒரு காரணம். ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கிட்டாலே போதும். இதுக்கு எல்லாமே வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன மூலிகை முறைகள், அவர் மூலிகையில் உணவே மருந்துன்ற முறையை நல்லாவே ஃபாலோ பண்ணாருங்க. நல்லாவே நமக்கு சொல்லி கொடுத்தாரு. அதை நம்ம வந்து ஒழுங்காகவே ஃபாலோ பண்ணலை. வருமுன் காப்புன்றதாங்க சித்தர்கள் சொன்ன விஷயங்கள். பல சித்தர்கள் ஆதி காலத்தில் சொல்லியிருந்தால் கூட நவீன சித்தர்னு சொல்கிற நம்மளுடைய காலங்களில் 150 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சித்தர் இவர் சொன்ன முறை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஏற்புடையதான விஷயங்கள். நமக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்லிட்டு போயிருந்தார் உணவு முறைகள்லாம். இப்போ காயக்கற்ப மூலிகைகள்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஆனாலும் பார்த்திங்கன்னா வள்ளலார் வந்து நமக்கு சுருக்கி சில விஷயங்களை சொல்லிட்டு போயிருந்தார். மூணே மூணு மூலிகைக்கு தாங்க காயக்கற்ப மூலிகை. ரொம்ப சிம்பிளாக முக்கூட்டு சூரணம்னு சொல்லிட்டு மூணுத்தையும் சூரணம் பண்ணி நமக்கு வந்து செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தார். என்னன்னு பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி, தூதுவளை, முசுமுசுக்க, இந்த மூணுத்தையும் பவுடர் பண்ணி காய வச்சு அது கூட ஜீரகத்தை தூளாக்கி இதை நாலத்தையும் ஒன்றா கலக்கி அந்த ஃபார்முலா நான் அப்புறமா சொல்கிறேன் எது எவ்வளோவில் இருக்கணும்னு சொல்லி. இது மூணுத்தையும் முக்கூட்டு சூரணமாக ரெடிமேடாக விற்கிது அந்த வள்ளலார் மடங்கள்லாம். அதை வாங்கி தினமும் காலையில் ஒரு டால்பார் பாலில் ஒரு ஸ்பூனை போட்டு ஒரு டீஸ்பூன் அளவு பவுடரை போட்டு ஒரு டால்பார் பாலில் ஒரு டால்பார் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி அதை திருப்பி ஒரு டால்பார் கொண்டு வந்து அதை வந்து தினமும் குடிச்சிட்டு வரணுங்க. இது வந்து உடம்பை வந்து சுத்தி பண்ணும், உடம்பை வந்து க்ளீன் பண்ணிகிட்டே வரும், ரத்தத்தை சுத்தம் பண்ணும், நிறைய விஷயங்களை வந்து இது மிராக்கிள் செய்யும். இதை தான் அவர் ரொம்ப ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தார். அவருடைய உடம்பு பொன்னானதுக்கு மெயின் காரணமே இதுதான், இந்த மூலிகைகள் தான். முதல்ல சளியை சேரக்கூடாது. சளி தான் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து எதிரியான விஷயம். இந்த கோவிலுக்கும் இந்த எதிரான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சளி தாங்க. எனக்கு ஜுரம்லாம் போயிடுச்சு, ஆனால் இந்த சளி தான் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தது. இந்த சளியை நான் வந்து வெளியில் கொண்டு வரதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தேன். எனக்கு அதுதான் பிரச்சனை. காரி காரி துப்பினா தொண்டையில் புண்ணாயிடுது, அப்புறம் அதுக்கு டேப்லெட் மெடிசன் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது, அப்புறம் பாடி ஹீட் ஆகிடுது, அதுக்கு ஹீட்டை வந்து சமன்படுத்துறதுக்கு அப்புறம் பி காம்ப்ளெக்ஸ் மாதிரி மாத்திரைகள் தராங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள். அதனால் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் வர்றதுக்கு முன்னாடியே தவிர்த்தோம்னா இந்த கோவிட் மாதிரி இல்லை எந்த ஒரு வியாதியுமே நம்மளை அட்டாக் பண்ணாது. இப்போ ரொம்பவே மோசமாக இருக்குது. இந்த கோவிடுக்கு வந்து உடனே க்யூர் பண்ணுறதுக்காக ஸ்டீராய்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டீராய்டு டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால சீக்கிரமாக ரெக்கவரி ஆகிறமே தவிர அதனுடைய சைடு எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நம்மளுடைய இம்யூனிட்டி வந்து இப்போ இந்த கோவிடில் வந்து பார்த்திங்கன்னா வைரஸ் அட்டாக் ஆனோடனே நம்மளுடைய பாடியோட இம்யூனிட்டி வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுங்க. ரொம்பவே அதிகமாக இம்யூனிட்டி வந்து வேலை செய்யும் போது அது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா வைரஸை மட்டும் அழிக்கிறது இல்லை. வேடிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா வைரஸ் வந்தால் வைரஸால் மட்டும் பிரச்சனை இல்லை, நம்ம இம்யூனிட்டியால் தான் நமக்கு பிரச்சனையே வருது. இது என்ன பண்ணுதுன்னா வைரஸை மட்டும் அழிக்காமல் மற்ற நல்ல நல்ல உடம்புல இருக்கிற செல்களையும் சேர்த்து இந்த இம்யூனிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகி அழிச்சிடுது. இப்போ இதனால தான் நமக்கு பிரச்சனையே வருது. இதனால தான் வந்து நுரையீரல் தொற்றுக்கள்லாம் வந்து இந்த பிளட் கிளாட்ஸ் எல்லாம் வந்து ஆகிறதெல்லாம் இதனால தான் வருது. ஆக்சிஜன் லெவல் குறையிறதெல்லாம் இதனால தான் வருது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டீராய்டை யூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா இம்யூனிட்டியை வந்து மட்டுப்படுத்தி வைக்கிறதுக்காக. இப்போ இந்த ஸ்டீராய்டு என்ன பண்ணுதுன்னா இம்யூனிட்டியை ரொம்பவே குறைச்சி விட்டுடுது. இப்படி குறைக்கிறதுனாலையும் பிரச்சனை வந்து போகுது. அதுக்கப்புறம் நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி ரொம்பவே குறைஞ்சி போகுது. இதனால் மற்ற வைரஸோ மற்ற பேக்டீரியாவோ நமக்கு வந்து இப்போ இந்த பூஞ்சை காலம்லாம் வர்றதுக்கு காரணம் வந்து இம்யூனிட்டி குறைஞ்சது தான். இம்யூனிட்டி குறைஞ்சதுக்கு ஸ்டீராய்டு யூஸ் பண்ணது தான் காரணம். இப்போ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள். அதனால் நம்ம ஒரு டிசீஸ் வந்துருச்சுனாலே நம்ம அதுக்கு மெடிசன் எடுத்துக்கும் போது சைடு எஃபெக்ட்னால வேறு வேறு டிசீஸ் வர்றதுக்கான நிறைய காரணங்கள் அமைஞ்சு போகுது. அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் வராமல் தவிர்க்கிறதே சிறப்பு. இதுக்கு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து வந்ததுக்கப்புறம் டேப்லெட் போடுறது வேஸ்ட்டு. வர்றதுக்கு முன்னாடியே சில முறைகளை ஃபாலோ பண்ணிக்கணும். அதுவும் தமிழர்களாகிய நமக்கு வந்து சிறப்பான முறைகள்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதுமானது. அதுவும் வள்ளலார் சொன்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த முக்குட்டு சுரணத்தை காய்ச்சி காலையில் ஒரு கிளாஸ் பாலை வந்து தினமும் குடிச்சிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா விதமான நோய்களும் உடம்புல வரவே வராது. எப்போதுமே உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். உடம்பு பொன்னாக மின்னும். அவரோட உடம்பு பொன்னாக மின்னுச்சு. இதுதான் அவரோட சொன்னது. சிம்பிளாக தான் சொல்லியிருக்காரு. இன்னும் நிறைய காயக்கல்பங்கள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா துளசி தண்ணீர், நம்ம வந்து பார்த்திங்கன்னா துளசி தண்ணி வந்து தினமும் காலையில் காலையில் எப்போதுமே நீங்கள் வந்து தண்ணியில் துளசியை போட்டு சுட வச்சு வச்சுக்கணும். அந்த தண்ணி எப்போதுமே குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மெடிக்கேட்டட் வாட்டர், இது வந்து எப்போதுமே குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த கோல்டு வந்து உங்களை அட்டாக்கே பண்ணாது. எப்போதுமே உடம்பு மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். அதே மாதிரி துளசி கிருமி நாசினின்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த கோவிட் டைமில் நான் என்ன பண்ணேன்னா நல்ல சாப்பாடு,
வெஜிடபிள் சாப்பாடு தான், நான் நான்வெஜ் சாப்பிடாம வேறு வழி இல்லாமல் ஆனால் முட்டை சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா கிரீன்ஸ், கீரைகள், அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸு, அப்புறம் நட்ஸ் ஏதாச்சும் காலையில் பாதாம், இதெல்லாமே வந்து டாக்டர் சொன்னபடி ரெகுலராக வந்து இதெல்லாம் ரெகுலராக சாப்பிட்ற விஷயங்கள் தான். நம்ம அவசரமான உலகத்தில் இதெல்லாம் சாப்பிடாமல் விட்டுடுறோம், அதனால தான் வந்து இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகி அப்புறம் இதை சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்து போகுது. அதுக்கப்புறம் வந்து இதை அப்போ இந்த டைமில் மெயின்டைன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுடைய இம்யூனிட்டி பேலன்ஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூலிகைகளை வந்து கஷாயமாக வச்சு குடிக்கிறது, மிளகு ரசம் இந்த மாதிரி நம்ம இப்போ நம்ம வந்து இதை சேருங்க இதை சேருங்கன்னு சொல்லி சேர்க்கறதுனால அதுக்கப்புறம் இம்யூனிட்டியை நம்ம வளர்த்து நம்ம கிளியர் ஆகிறோம். ஆனால் ஆரம்ப காலங்கள்லேயே நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்களில் நம்மளுடைய ரெகுலரான சாப்பாடு முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா இந்த இம்யூனிட்டியே வந்து நமக்கு எப்போதுமே இருந்திருக்கும், எந்த வைரஸும் நம்மளை அட்டாக்கே பண்ணியிருக்காது. இதுதாங்க விஷயம். அதனால் நம்ம எவ்வளோ சேஃபாக இருந்தாலும் வைரஸ் அட்டாக் ஆகும், நம்ம வந்து உடம்புல இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். அதனால் எப்போதுமே வந்து இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம வெளியிலேருந்து எக்ஸ்டர்னலாக மெடிசன் எடுத்துக்கிறதுனால வர சைடு எஃபெக்டை தவிர்க்கலாம். அப்புறம் நம்ம எப்போதுமே வந்து வென்டிலேஷனான ஒரு இடத்துல வந்து இருக்கிறது பெட்டர், அதுதான் ரொம்ப மெயினானது. ஏசியை வந்து முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்தாமல் இருக்கலாம். இதெல்லாம் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறது, எல்லோரும் அட்வைஸாக சொல்லுவாங்க, நம்ம சொல்கிறது எல்லாமே என்னோடய அனுபவம். இந்த அனுபவங்களோட விஷயங்கள் வந்து உங்களுக்கும் பயனடையும்னு நினைக்கிறோம். அதனால் உடம்பு சரியில்லாத போதோ வைரஸ் அட்டாக் ஆக போதோ நம்ம வந்து அதுக்கப்புறம் இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு சொல்கிறத விட முன்கூட்டியே சரிவிகிதமான சாப்பாடுகளை எப்போதுமே எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி பிரச்சனையே வராது, இம்யூனிட்டி எப்போதுமே நம்ம உடம்புல அதிகமாகவே இருக்கும். ஓகேங்க, இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.